வணக்கம் நண்பர்களே, பாரா ஒலிம்பிக்ஸ் டோக்கியோ 2020 மிக கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த போட்டிகளை பற்றி பேசுகிறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா இதுதான் உண்மையான மாவீரர்களுடைய மிகப்பெரிய போட்டியாக விளங்குது. இதில் பங்கேற்றவங்க எல்லாமே நம்மளோட சிறிய உடல் பலம் குறைஞ்சவங்களாக இருக்கலாம், ஆனால் மனோபலத்தில் இவங்க யாரை விடையும் மிகச்சிறந்தவங்க. முதல் முறையாக இந்தியா இதில் 19 பதக்கங்களை தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அவனி லெக்ஹாரா இவங்க தான் முதல் பெண், அதாவது ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் தங்கமும் 50 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வெண்கலமும் வென்றிருக்கிறாங்க. 11 வயசில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டால் இவங்களோட முதுகு தண்டுவடம் அடிபட்டுருச்சு. பெருமைமிக்க தேசிய கொடியை க்ளோசிங் செரமனியில் தூக்கிட்டு போனது இவங்க தான். சுனித் ஆண்டில் இவருக்கு 17 வயசில் நடந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருடைய கால்கள் இழந்துட்டார். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பாரா ஒலிம்பிக்ஸில் ஜாவ்லின் த்ரோவில் தங்கம் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணீஷ் நார்வால், இவர் வந்துட்டு துப்பாக்கி சுடுதலில் வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க இந்தியாவுக்காக. பிரமோத் பகத், இவர் வந்து பேட்மிண்டன் பிரிவில் இவர் தான் உலகின் நம்பர் ஒன் பாரா பேட்மிண்டன் வீரர். ஆனால் இவரை பற்றி நம்மளுக்கு வெறிய நிறையா பேருக்கு தெரியாது. 5 வயசில் ஏற்பட்ட ஒரு கால் இன்ஜுரியில் இவருடைய இடது கால் செயலிழந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் அவரோட திறமை நிப்பாட்டலை. கிருஷ்ணா நாகர், இவரும் பேட்மிண்டனில் உலகத்தோட 2வது தர வீரர். இவர் பேட்மிண்டனில் இந்த டோக்கியோ 2020 தங்கம் வென்று கொடுத்துருக்காரு. வெள்ளி பதக்கங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பவீனா பட்டேல் முதல் முறையாக அறிமுகப்படுத்தின டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் வெள்ளி வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க விமன் சிங்கிளில். யோகேஷ் கத்துனியா, இவர் வந்து டிஸ்கஸ் த்ரோவில் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கார். இவர் மட்டும் ஒரு வீர மகன் கிடையாது, இவரோட அம்மா நிஜமாய் ஒரு சிங்க பெண்ணு தான் சொல்லணும். 9 வயசில் ஒரு வைரஸ் அட்டாக்கில் ஏற்பட்ட நரம்பு மண்டல பாதிப்பில் இருந்தவரை 12 வயசில் 3 வருஷம் ஃபிசியோதெரபி கற்றுட்டு மீட்டு கொண்டு வந்து அவர் சாதனை படைக்க வச்சுருக்காங்க. வெள்ளி பதக்கம் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இது வந்து இவருடைய 2வது பதக்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் குமார், இவரும் வந்துட்டு ஹை ஜம்பில் தான் இந்தியாவுக்காக வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. தேவேந்திர ஜாஜ்ஹாரியா, இவர் வந்து ஜாவ்லின் த்ரோவில் வந்து இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவர் தான் ஒலிம்பிக் போட்டிகள், அதாவது பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் 3 பதக்கங்கள் வாங்கி கொடுத்த வீரர். இவர் வந்துட்டு ஒரு மரம் ஏறுறப்ப ஆன பாதிப்புனால் அவருடைய கால்கள் செயலிழந்து போயிடுச்சு. சிங்ராஜ் அதானா, இவர் வந்து ஒரு 2 பதக்கங்களை இந்த ஒலிம்பிக் போட்டியில் வாங்கியிருக்கிறாரு. பாலிவுட் ஹீரோஸ்க்கே பெரிய டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சுஹாஷ் லலினாக்கரே யத்திராஜ், இவரோட பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இவர் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாரு பேட்மிண்டன் பிரிவில். இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. கடைசியாக நம்ம மாரியப்பன் தங்கவேலு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. போன ரியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் இந்த வருஷமும் தங்கம் வெல்லுவார் நம்ம நினச்சோம். ஆனால் வந்து மழை காரணமாக அவரால் முடியலை. ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் இவரோட கால்கள் செயலிருந்துருச்சு. ஆனால் அவங்க அம்மா ஒரு சிங்கிள் மதரை இவரை வளர்த்து சாதனை புரிய வச்சிருக்கிறாங்க. சரத்குமார், உயரம் தாண்டுதலில் மீண்டும் ஒரு வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. 2 வயசில் ஏற்பட்ட போலியோ அட்டாக்கால் அவருடைய இடது கால் பாதிக்கப்பட்டிருக்கு, பட் அவர் அதை பற்றி கவலையப்படாமல் சூப்பராக சாதிச்சிருக்காரு. சுந்தர் சிங் குர்ஜர், மீண்டும் ஈட்டி எறிதல்னு சொல்லப்படுற ஜாவ்லின் த்ரோவில் வெண்கல பதக்கம் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹர்விந்தர் சிங், இவர் வந்து முதல் முறையாக இதுவரைக்கும் யார் ஆர்ச்சரியில் வந்து வில்வித்தையில் பதக்கம் வாங்கலை, இவர் முதல் முறையாக இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் வாங்கி பெருமை சேர்த்துருக்காரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மனோஜ் சர்க்கார். இவருக்கு 5 வயதாக இருக்கும்போது போலியோ அட்டாக்கில் அவருடைய இடது கால் வந்து செயலிழந்து போயிடுச்சு. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இந்த சாதனையை புரிஞ்சிருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நார்மலான பேட்மிண்டன் போர்ட்டில் கூட சாதிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மா வீரர்கள். அவங்க வந்து அவங்களுடைய சாதனைகள் அவங்களுடைய துயரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமோ வேதனையோ கிடையாது. அவங்க எவ்வளவோ தடைகளை தாண்டி இந்த அளவுக்கு மிக பெருசாக சாதிச்சு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. பாரா ஒலிம்பிக் போட்டிகளை நம்மளும் ஊக்குவிக்கணும். அவங்கள மாதிரி எந்த கஷ்டம் இருந்தாலும் தாண்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. யூ கேன் டூ இட். நன்றி.